அண்மை செய்தி, நெல்லையில் பிராமண சிறுவனின் பூணூலானது அறுக்கப்பட்டிருப்பதற்கு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ள மௌனம் காக்கும் திமுக அரசிற்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கின்றார். நெல்லையில் பிராமண சிறுவனின் பூணூல் அறுப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கின்றார். சட்டத்தின்படி ஒரு மதத்தவரின் புனித பொருட்களை அவமதிப்பது, இழிவுபடுத்துவது, கேலி செய்வது பெரும் குற்றமாகும் என தெரிவித்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் எல் முருகன் கள்ள மௌனம் காக்கும் திமுக அரசிற்கு வன்மையான கண்டனங்கள் என தெரிவித்திருக்கின்றார். மேலும் தமிழகத்தில் அரை நூற்றாண்டிற்கும் மேலாக திராவிடத்தின் பெயரால் இந்துக்களுக்கு எதிராக மக்கள் விரோத சிறு கும்பல் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டு தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார். சமூக விரோத கொடும் செயலை செய்த நபர்களை உடனடியாக கண்டுபிடித்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியிருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் பிராமண சிறுவனின் பூணூல் அறுப்பு செய்யப்பட்டிருப்பதற்கு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என பதிவு செய்து மத்திய அமைச்சர் எல் முருகன் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். கள்ள மௌனம் காக்கும் திமுக அரசிற்கு வன்மையான கண்டனங்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சட்டத்தின்படி ஒரு மதத்தவரின் புனித பொருட்களை அவமதிப்பது, கேலி செய்வது பெரும் குற்றமாகும் என தெரிவித்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் எல் முருகன் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா எனவும் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்.